மாம்பழம், டயபெட்டிக் பேஷண்ட்ஸு மாம்பழம் சாப்பிட்றது அந்த சீசனில் ஒரு 2 கீத்து சாப்பிட்டுக்கலாம், ஒரு 50 கிராம் சாப்பிட்டுக்கலாம். மாம்பழத்தை எடுத்து அப்படியே வெட்டி உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கொட்டையை சூப்பிட்டு தூரப்படக்கூடாது. நம்ம நம்மளும் சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதானே தவிர, ஏன்னா அதன் வந்து சுகர் கண்டென்ட் அதிகம் உள்ளது. மா, பலா, வாழை இந்த மூணுமே ஒரு 50 கிராம்லேருந்து 100 கிராமுக்கு உள்ளே சாப்பிட்டுக்கலாம், ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும். மற்ற பழங்கள் ஆப்பிள், ஆரஞ்சு, கொய்யா, மாதுளை, பப்பாளி இதெல்லாம் 100 கிராம் 2 வேளை எடுத்துக்கலாம். அது இடைவேளை எடுத்துக்கிட்டால் நல்லது சர்க்கரை நோயாளிகளுக்கும், பெருசாக ஒன்றும் சுகர் அளவு பாதிக்காது. இதில் வந்து ஸ்டார்ச் கண்டென்ட் ரொம்ப அதிகம். மா, பலா, வாழை, முக்கனிகள் வந்து ஒரு 50 கிராம் 75 கிராம் அந்த ரேஞ்சு கூட நிப்பாட்டிக்கணும், அவ்வளோதான். ஆசைக்கு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், அந்தந்த சீசனில் அந்த பழங்கள் சாப்பிடணும். சாப்பிடாட்டி மனசுக்கும் கேட்காது, உடலும் கேட்க, உடலுக்கும் வேணும். அந்தந்த சீசனில் ஆண்டவன் கொடுத்துருக்காங்கல்ல பழங்கள், அந்தந்த சீசனில் பழங்கள் கொடுத்துருக்காங்கன்னா அது உடலுக்கு தேவைன்னு அர்த்தம். இந்த இடத்துல இந்தந்த பழங்கள் விளையுதுன்னா அது அந்த அங்கே வாழக்கூடிய மனுஷர்களுக்கு மிருகங்களுக்கெல்லாம் அது தேவை, அதனால தான் கொடுத்துருக்கான். அதனால் எந்த பழத்தையும் நீங்கள் வெறுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அளவோடு சாப்பிட்டுக்கணும். சர்க்கரை அளவு கூட்டுற மாதிரி பழங்களாக இருந்தால் கொஞ்சம் குறைச்சிக்கணும், அவ்வளோதான்.